மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சைக்காலஜியில் குறியீடு மற்றும் மறுக்குறியீடு கோடிங் டிகோடிங்கில் ஒரு டைப் பார்க்கலாம். ஸோ இந்த டைப் வந்து ரொம்ப ஈஸியானது, கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் இதில் வந்து ஒரு கொஸ்டின் டெஃபரெண்ட்டாக வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரகசிய மொழியில் மாக் தன் சிட். இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஆராய தேவையில்லை, ரைட்டா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நைஸ் பிக் ஹவுஸ் என்றும், ஃபிட் கான் டான் என்றால் ஹவுஸ் இஸ் குட் என்றும், வார்ம் ஃபிட் வார்ம் டிர்ஃபிட் என்றால் காஸ்ட் இஸ் ஹை என்றும் பொருள் எனில் குட் என்பதற்கான ரகசிய மொழி என்ன அப்படின்றத இப்போ நம்மளோட கொஸ்டின். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறப்ப கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கோங்க. ஸோ மாக் தன் சில் அப்படின்னா நைஸ் பிக் ஹவுஸ், ஓகேவா? அடுத்தது ஃபிட் கான் டன் அப்படின்னா ஹவுஸ் இஸ் குட். அடுத்தது வார்ம் டிர் ஃபிட் என்றால் காஸ்ட் இஸ் ஹை. ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் இந்த கான்செப்டை இன்னும் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மூணு சென்டென்ஸ் இருக்குது. இந்த மூணு வாக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு வார்த்தைக்கான மீனிங் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும், அவ்வளோதான். இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா மூணு வாக்கியத்துலையுமே மூணு சென்டென்ஸ்லையுமே பொதுவான ஒரு வார்த்தை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி எதுவுமே கிடையாது, ரைட்டா? ஸோ இங்கே இருக்கிற அதே வார்த்தை அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸில் கிடையாது, மாறி மாறி செக் பண்ணுறப்ப அந்த மாதிரி கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ரெண்டு வார்த்தை மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன குவெஸ்சன் கேட்குறாங்கன்னா குட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே வந்துடலாம்னா, இப்போ குட்டு வந்து இந்த சென்டென்ஸில் இருக்குது. இப்போ குட்டுக்கான அர்த்தம் வந்து இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று தான், பட் எது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா வேறு ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸுங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இல்லையா? ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது நமக்கு ஈஸு. அப்போது இது ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு வேர்டு தான் இந்த ஈஸுக்காக இருக்கணும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இங்கே, இந்த ஃபிட் அப்படிங்கிறத எதுக்கு எடுத்துக்கலாம், நம்ம ஈஸ்க்கு எடுத்துக்கலாம். அடுத்தது அப்போது இந்த குட்டுக்கு என்ன வரும், எகைன் நமக்கு என்ன தெரியாது, இது ரெண்டுத்தில் எதுங்கிறது நமக்கு தெரியாது, இல்லையா? நெக்ஸ்ட் வேறு ஏதாவது நம்ம ஒன்றா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹவுஸ் இங்கேயும் இருக்குது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம ஹவுஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்ன, டிஏஎன். அப்போது ஹவுஸுக்கானது என்ன, டிஏஎன். அப்போது குட்டுக்கு என்னவா இருக்கணும், கேஓ என்னாக தான் இருக்கணும். அப்போ நம்ம ஆன்சர் என்னது, கேஓஎன். ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறப்ப இப்போ எழுதிக்கிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே டைரெக்டாகவே உங்களுக்கு வேல்யூஸ் நம்ம இங்கேருந்தே நம்ம ரவுண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? இந்த சம் ட்ரை பண்ணலாம் பாருங்க. எஸ்கேஐஆர்பிஎஸ் ட்ரை என்றால் சண்டே நைஸ் மார்னிங். த எஸ்டி தி எஸ்டிஐஆர்பிஎஸ் என்றால் எவ்ரி டியூஸ்டே மார்னிங், ஓகேவா? ஸோ எவ்ரி டியூஸ்டே மார்னிங் என்றும், எஸ்கேஐ பிடிஆர் கியூஎல்எம்ஏ என்றால் நைஸ் மார்க்கெட் பிளேஸ் என்றும் பொருள். சண்டே என்பதன் ரகசிய மொழி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சண்டே வந்து நமக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது, தென் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? அப்போது இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு சண்டேவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா காமன், இப்போ நைஸ் மார்னிங் இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா எவ்ரி டியூஸ்டே மார்னிங்னு இருக்குது. அப்போ மார்னிங் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம காமனான வார்த்தை என்ன, இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ். அப்போ ஆர்பிஎஸ் அப்படிங்கிறது மார்னிங்கான பொருள், ரைட்டா? அடுத்தது இதில் இன்னும் எஸ்கேஐயா டிஆர்ஐயா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே நைஸ் மார்க்கெட்டுன்னு இருக்குது, இங்கேயும் நைஸ்ன்ற வார்த்தை இருக்குது, ரைட்டா? அப்போது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம காமனாக இருக்கிறது என்னென்னா எஸ்கேஐ தான் நமக்கு காமனாக இருக்குது. அப்போ மார்னிங்கோட அர்த்தம் என்னவா இருக்கும், நமக்கு இந்த டிஆர்ஐயா தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டிஆர்ஐ. ஸோ கொஸ்டின் நம்ம இப்படி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், பட் கான்செப்டை வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த சம் பாருங்கள், ஒரு ரகசிய மொழியில் 743 என்றால் மேங்கோஸ் ஆர் குட் என்றும், 657 என்றால் ஈட் குட் ஃபுட் என்றும், 934 என்றால் மேங்கோஸ் ஆர் ரிப் என்றும் பொருள் எனில் ரிப் என்பதன் ரகசிய மொழி என்னங்கிறத இப்போ நம்மளோட கொஸ்டின், ரைட்டா? ஸோ அப்போ ரிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட் இங்கே ரிப் எங்கே இருக்குது, இங்கேயும் இங்கேயும் இருக்குது. இப்போ இதில் 743 அப்படின்னா மேங்கோஸ் ஆர் குட்டு, இங்கே 934 அப்படின்னா மேங்கோஸ் ஆர் ரிப். அப்போ இந்த இடத்துல 43 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குன்றப்போ இந்த இடத்துல மேங்கோஸ் ஆருக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், மேங்கோஸும் ஆருக்கும் 4 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், மேங்கோஸ்க்கு 4 அப்படின்னும் ஆறுக்கு 3 நம்ம சொல்ல முடியாது இது வரைக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மேங்கோஸ் ஆறுக்கு 4 ஆர் 3 ஏதாவது ஒன்று இருக்குங்கிறது தான். அப்போ ரிப்புக்கு என்ன வரும் நமக்கு, இங்கே 9 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 9. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பாருங்கள், இங்கேயும் குட் இருக்குது, இங்கேயும் நமக்கு குட் இருக்குது, இல்லையா? ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு 7 இருக்குது, இங்கேயும் நமக்கு 7 இருக்குது. அப்போ நம்ம கன்ஃபார்மாக என்ன சொல்லிடலாம்,
9 தான் நம்மளோட ஆன்சருங்கிறத சொல்லிடலாம். ஓகேவா? தென் லாஸ்ட் சம் இன்னொன்று பார்க்கலாம். ஒரு ரகசிய மொழியில் 4, 6, 7 என்றால் லீவ்ஸ் ஆர் கிரீன் என்றும், 4, 8, 5 என்றால் கிரீன் இஸ் குட் என்றும், 6, 3, 9 என்றால் தே ஆர் பிளேயிங் என்றும் பொருள் எனில், லீவ்ஸ் என்பதன் ரகசிய மொழி என்னங்கிறத இப்போ நம்மளோட குவெஸ்சன். சரியா? ஸோ எப்படி இப்போ நம்ம போடலாம் அப்படின்னா, இப்போ 4, 6, 7 அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லீவ்ஸ் ஆர் கிரீன் எடுத்துக்கலாம். இப்போ லீவ்ஸ் தான் நமக்கு தேவை, லீவ்ஸ் வந்து இங்கே இருக்கு, வேற எங்கேயும் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த கிரீனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டு காமனாக இருக்கிறது என்ன, 4 நம்பர் காமனாக இருக்கு. அடுத்தது ஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன, 6. அப்போ 6 நம்ம எடுத்துடலாம். அப்போ கிரீனுக்கு என்னவா தான் இருக்கணும், நமக்கு கண்டிப்பாக 7 தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் 7. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு க்வெஸ்சன் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த க்வெஸ்சனை பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோடிங் டிகோடிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டைப்பில் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.